ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நிகழ்ச்சியிலேயும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவலாம் காத்துட்ருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மகாநடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான அற்புதமான திரைப்படம் தான் படித்தாள் மட்டும் போதுமா அப்படிங்கிற திரைப்படம் இந்த படித்தாள் மட்டும் போதுமா திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் கே பாலாஜி சாவித்ரி ராஜ சுலோக்ஷனா ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க ஏ பீம் சிங் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு அவருடைய இயக்கத்தில் கண்ணதாசன் மாயவநாதன் ஆகியோர் இந்த திரைப்படத்திற்கு பாடல்களை எழுதியிருக்காங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க இந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்துல ராஜ சுலோக்ஷனா ஒரு அற்புதமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க பலம் பேரும் தமிழ் திரைப்பட நடிகை இவங்க படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்துல சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த கதாபாத்திரத்துல நடிக்க அன்றைய பல நடிகைகள் தயங்குனாங்களாம் காரணம் அந்த கதாபாத்திரம் நடிகர் திலகத்தை அவமதித்து கடுமையாக ஏசும் கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் தனக்கு வந்தபோதும் இவங்களும் தயங்கியிருக்காங்க ஆனால் நடிகர் திலகம் இவரை தைரியப்படுத்தி நடிப்பென்றால் அதற்கு ஒரு வரையிறையே கிடையாது கிடைத்த பாத்திரத்தை சோபிக்க வைப்பதுதான் நம் திறமை என்று ஊக்கப்படுத்த துணிந்து நடிச்சிருக்காங்க படமும் நன்றாக போனது இவருக்கும் நல்ல பெயர் கிடைத்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இயக்குனர் பீம்சிங் சிங் கூட்டணியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்கு திரைப்படங்கள் வெளிவந்தன அவ்வாறு வெளிவந்த படங்கள்ல மூன்று வெற்றி கண்டன அதில் ஒன்றுதான் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படம் எம் ஆர் ராதா இல்லாத படமே இல்லை என்பது போல இந்த படத்திலும் அவர் இருக்காரு கல்யாண புரோக்கர் கைலாசம் என்ற நல்லவர் வேடம் அவருக்கு இவர்களுடன் ரங்காராவ் எம் வி ராஜம்மா ஏ கருணாநிதி மனோரம்மா சி கே சரஸ்வதி ஆகியோரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் அமைந்த ஒரு ஸ்பெஷலான பாடல்தான் அண்ணன் காட்டிய வழியம்மா அப்படின்னு தொடங்கும் ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வெளியான படித்தால் மட்டும் போதுமா படப்பிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுலேயே நடந்து வந்துச்சு அப்போதுதான் கவிஞர் கண்ணதாசன் திமுகவை விட்டு விலகி ஈவேகி சம்பத் தலைமையில் தமிழ் தேசிய கட்சியை துவங்கி அதில் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காரு அப்போது அவர் எழுதிய பாடல்களிலும் கட்டுரைகளிலும் தலைவர் அண்ணாதுரை அவர்களை கடுமையாக தாக்கி வந்தார் அந்த நேரம் பார்த்து இயக்குனர் பீம்சிங் படித்தால் மட்டும் போதுமாவுக்காக தம்பியை ஏமாற்றிய அண்ணனை பற்றி பாடல் எழுத வேண்டும் என்று கேட்டபோது கவிஞருக்கு அண்ணாதுரையை தாக்கி எழுத அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னு மகிழ்ந்து உடனே விஸ்வநாதன் ராமமூர்த்தி குழுவினருடன் அமர்ந்து அந்த பாட்டை எழுத ஆரம்பிச்சாராம் அவர் பாடல் வரிகளை சொல்ல சொல்ல இவர்களுக்கு சிவாஜியை ஏமாற்றிய பாலாஜியை பற்றி தான் சொல்கிறார் அப்படின்னு நினைச்சாங்க படம் வெளியான பின்புதான் கவிஞர் சொன்னார் அது அண்ணாதுரையை தாக்கி எழுதிய பாடல் அப்படின்னு கவிஞரை பொறுத்தவரை அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய சொந்த விஷயங்களுக்கு சினிமா பாடல்களை பயன்படுத்திக் கொள்வது வழக்கம் அப்படி அமைந்த பாடல் தான் இது சிவாஜியின் ஆடை அமைப்பாளராக பணியாற்றியவர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு பட தயாரிப்பாளராகும் அதிர்ஷ்டம் சிவாஜி மூலம் கிட்டியது சிவாஜியின் நிதியுதவி மூலம் உருவான இந்த படத்தை இயக்கும் வாய்ப்பு பீம்சிங்க்கு கிடைச்சது பொதுவாகவே இவர் இயக்கும் படங்கள்ல இரண்டு கதாநாயகர்கள் காணப்படுவாங்க பெரும்பாலும் அது சிவாஜி ஜெமினியாகவே அமையும் அந்த அடிப்படையில இந்த படத்துக்கும் சிவாஜியுடன் நடிப்பதற்கு ஜெமினியை அணுகினாங்க ஆனா படத்தின் கதையை கேட்ட ஜெமினி அதில் நடிப்பதற்கு மறுத்துவிட்டாராம் திரையுலகில் சாதனைகள் பல புரிந்து சரித்திரம் படைத்த நடிகர் திலகம் சிவாஜியின் திரையுலக வரலாற்றில் அவரை வைத்து ஏறக்குறைய பதினாறு படங்கள் வரை தயாரித்த நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் கே பாலாஜிக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இருந்த நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே இந்த நட்பு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு சிவாஜியின் சிபாரிசுனால பாலாஜிக்கு பல பட வாய்ப்புகள் வந்தன அத்துடன் சிவாஜியுடன் இவர் இணைந்து நடித்த பலே பாண்டியா படித்தால் மட்டும் போதுமா உள்பட திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மட்டுமில்லாமல் பாலாஜிக்கும் நிறைய வாய்ப்புகளை தேடி கொடுத்தச்சு இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்